சத்குருவே சரணம். உன தேவையே இல்லைன்னு முடிவு செஞ்சவங்களுக்கு நீ அவங்களுக்கு எதை செஞ்சாலும் தவறாக தான் தெரியும் சாமி. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கியே இரு, அதுவே உனக்கு நல்லது. கத்தியால் குத்துனா கூட ஒரு நிமிஷம்தான் வலிக்கும் ஏன் சாமி, ஆனால் அன்பை காட்டி ஏமாத்தினா ஒவ்வொரு நிமிஷமும் வலிக்கும் சரிதானே. ஒரே ஒரு நாளில் எதுவும் கிடைச்சிடாது, ஆனால் ஒரு நாள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் சாமி. ஆயிரம் கவலைகள் அடி மனசில் இருந்தாலும் அடுத்தவங்க கண் முன்னாடி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி நடந்துக்கும், இல்லைனா பேசியே உனக்கு கொண்டுருவாங்க. இது நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைஞ்ச உலகம் சாமி இது. யாரும் யாருக்காகவும் இங்கே இல்லை அப்படிங்கிறது மட்டும் நிஜமான உண்மை. ஒருத்தங்க உன்னை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோட சொன்னால் அந்த இடத்துல தெய்வத்தை விட உன்னை மேலான உறவுகளாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் சாமி. சிரிச்சுக்கிட்டே கடந்து போ, உன்னோட கஷ்டத்தை மட்டும் இல்லை சாமி, உன்னை கலங்க வச்சவங்களையும் தான். அங்கே இல்லை, அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள ஆயிரம் சந்தோஷம் தொலைஞ்சு போகுது ஏன் சாமி. ஆற்றுல வெள்ளம் வந்து போனாதான் நதிகள் சுத்தமாகும் ஏன் சாமி. உன் வாழ்க்கையில் துன்பங்கள் கடந்து போன பிறகு தான் உன்னோட மனசை தெளிவாகும் சாமி. உன்னை தூக்கி போட்டவங்கள ஒருபோதும் நினைக்காத சாமி, அதே மாதிரி தூக்கி விட்டவங்களையும் எதுக்காகவும் மறந்துடாத. உன்னோட எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோன்னு பயப்படுறதை விட நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமாக இருந்தால் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாமி. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் மிக கவனமாக இருக்கணும். சின்ன தவறு கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத நீ எப்பவும் மறந்துடாத. உன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த நான் தயாராக இருக்கேன், அது மிக விரைவில் நடக்க போகுது சாமி. நீ எதுக்கும் கவலைப்படாத, மகிழ்ச்சியோடு இரு. உங்கூட உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன், உன்னோட குடும்பத்தோடவும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் சாமி. எதுக்குமே எதை பார்த்து நீ பயப்படாத, உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக நான் சரி பண்ணி கொடுப்பேன். மற்றவங்க யார் வேணாலும் உன்னை பேசட்டும் சொல்லட்டும், யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காத சாமி. உன் சத்குருப்பா என்னை மனசார நம்புறல, பேசுகிறவங்க பேசிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க உன்னோட இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி பங்கு கொள்ளவே மாட்டாங்க, ஏன் காதலை கூட வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் என்னை கூப்பிட்ட அடுத்த நொடி நான் உன் கூட இருப்பேன் சாமி. நீ எதுக்குமே கலங்காத, இங்கே பாரு சாமி, நான் உன்னை எப்பவும் உயர்வாக தான் நினைக்கிறேன். யாரோ உன்னை தாழ்வாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ வருத்தப்படாத, எல்லாமே சரியாயிரும். அவங்கள நினைச்சு நேரத்தை நீ வீணாக்காத சாமி, மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோ, நிச்சயமாக உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். உடனே நீ குழம்பி போகாத, எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுப்பேன்.